எனது தந்தை செஞ்சி ராஜா தேசிங்க மாதிரி குதிரை வண்டியில வெட்டுறியா உக்காரு நாய் அழுகுது நேரம் வேற நெருங்குது உட்காருப்பா பாத்ரூம்ல போய் பொண்ணு பாத்துட்டு வந்தீங்க கோவமா? ஆமா நான் கோச்சிக்கிறேன். கோச்சிக்கினியா? ஆமா கோச்சி கோச்சி. யாருக்கு என்ன ஒண்ணு கூட? ஆமா ஆமா வாங்கம்மா. என்ன
ஏண்டா ஒரு கல்யாண வீட்டுல வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது உனக்கு. இந்த மாதிரியாடா அவசரமா பேசுவேன்? ஒரு மங்களகரமான வார்த்தை வாயில இது வராது. இதுக்கு தாண்டா இந்த கரமாந்தத்துக்கு நான் வார்த்தை கிடையாது. எடுக்க இந்த மாதிரி பேச்சாங்க பேசுவான் போட்ட போனவியா பேச்சு பேசலாம் பேச்சு என்னடா நடக்குது? ஏடா அப்படியா பேசுறீங்க? இந்த மாதிரி பேச்செல்லாம் என் வாயில இருந்து வராதுமா. சுமாரங்கடா மேலு சனியே சனியே அவனே மேலுடா போராட்டமா போச்சு. சுமாரங்கடா சுமாரங்க கல்யாணத்துக்கு துணியாது கூட இந்த மாதிரி எடுத்து கொடுப்ப துணியா எழுகாச்சு துணியாது ஏடா அதான் மாடல் இப்போ மாடல்ல நீ அம்மா மாடல் பொண்ணு வந்தாச்சு இல்லப்பா விருது ஒரு வந்தாச்சுமா டேய் நலங்கு வைக்கணடா நலங்கு வைக்கணுமா சுமங்களை பெண்ணை கூப்பிடுமா அம்மா மாப்பிளைக்கு பொண்ணுக்கு நலங்கு வைக்கணுமா கைத்துல கவுர் இல்லாத பொம்மை ஆட்டிக்கா ஒரு மூணு பேரு அஞ்சு பேரு ஏழு பேர் ஏது நலங்கு வைக்கமா யாரு கூப்பிட்டாலும் போயிடுறமா நீ என்னத்து பாட்டி பின்னியா தப்பு தப்பு கிடையாதுமா அந்த காலத்துல பொம்மை நாட்டிகள் இருந்தாங்க காலையில இருந்து ஒண்ணு தாலி வருது கண்ணுல ஒத்திக்குவாங்க. ஆமாண்டா கணவனை கண்கண்ட தெய்வண்ட தாலி எடுத்து கண்ணுல ஒத்திவாங்க. அது மட்டும் கிடையாது மூஞ்சுக்கு மஞ்சா பூசுறாங்களா இல்லையோ? ஆமா தாலி கவருக்கு பழுக்க மஞ்சா பூசுவாங்க கண்டிப்பா. அந்த காலத்து பொம்மை நாட்டிகள் இந்த காலத்து பிள்ளைங்க காலத்துல ஒரு அஞ்சா காசு யாரும் பூசுறாங்களா பாரு யாரும் பூசது கிடையாது. அப்படி சொல்றேன் ஜாக்கெட்ல கரை ஓட்டிக்கிறான் பூசது கிடையாது. அப்படி ஆகுதுங்க கட்டு வரது மாட்டுன்னு ஒரு 10,000 வண்டியில வரவன் தாலி அறுத்து போயிட்டா பரவாயில்ல அறக முடியாத கழுத்துல பிகுவா மாட்டிக்கு சின்ன வச்சுக்கலேட்டர் முருக முருகா இது வண்டி பின்னால உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? நீங்க கல்யாணத்துல வீடியோ காட்டுறது